மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாவூப் மேமனுடைய அவருடைய சகோதரருடைய மகனோ மகளோ தனது அப்பா ஒரு அநியாயமான குற்றச்சாட்டில் பழிவாங்கப்பட்டார். இந்த அரசாங்கத்தை பழிவாங்கியது, இந்த அரசாங்கத்திற்கு அதற்கு ஆதரவாக இந்த மக்களெல்லாம் இருந்தார்கள் என்று ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டால் அவர்கள் என்ன மாதிரியான நிச்சயமாக மன உளைச்சிருக்கார்கள். அவர்கள்லாம் படித்தவர்கள் அந்த பழிவாங்க உணர்வு வரக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் மனசு வெம்பும் இந்த நாட்டை பற்றி, அந்த வெம்பு அது இந்த நாட்டில் பல தவறு பல கஷ்டங்கள் உருவாகும். அதுதான் நடக்குது எல்லா இடத்துலையுமே. அதைத்தான் அவர் சொன்னார், யார் வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் செஞ்சால் பகலில் செஞ்சால் இரவு நம்ம நடுவில் வரும், யாருக்காவது வந்து விடி. அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் இதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஒரு சம்பவம். போன வாரம் கோயம்புத்தூர் நடந்துச்சு, ஒரு வழக்கறிஞர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட அவர் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லப்பட்டவருடைய கொலையாளிகளில் கொண்டு போய் கோயம்புத்தூரில் வைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு போட்டு எல்லாம் ரைட்டாக வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, அவர் வெளியே ஜாமீனில் வர்றாரு ராஜா மாதிரி. வந்தவரை அவரை மட்டும் கொண்டு இருந்தா பரவாயில்லை, அவரை கூட போனவர் கூட வந்தவர் எல்லாரும். அப்ப ஒரு கொலைக்காக அந்த கொலைக்கு நீங்க சரியான தண்டனை இன்னும் கொடுக்கல என்று இனிமீடியட்டா ஒரு அஞ்சாறு பேர் சாவுறாங்க. அப்பாவையும் சாவுறாங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமா, பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இவையெல்லாம் இன்றைக்கு வந்து நாம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக வந்து முடியத்தான் செய்யும். அப்படி ஒரு கணக்குல பார்க்கும் பொழுது இந்த மரண தண்டனை என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தனுடைய உயிரை போக்குறோம் நினைக்கிறான், அது தண்டனை. யாருக்கு தண்டனை? பல உயிரை போக்கியவன். உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர், அவருக்கு கூட இந்த மரண தண்டனை ஏற்புடையது அல்ல, அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அவரே என்ன சொல்றாரு, ராவ்ஜி ராவ் என்பவருடைய வழக்குல அவர் மற்றவங்களை கொலை செஞ்சுட்டு மாட்டிக்கும் போது இல்ல இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு பெரு கம்யூனிஸ்டுக்காரர்கள் அந்த மாதிரி நக்சலைட்டுக்கு மேல பாசம் உள்ளவர்கள், இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து பெரிய மனித நாகரிகம் உள்ளவர்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த சிபிஐ உடைய சிபிஐஎம் உடைய முதல்வர் புத்தே பட்டாச்சாரியா, ஆமா, அவரு தனஞ்சய சட்டர்ஜி என்பவர் செய்த அந்த கொலைக்கு என்ன சொல்றார் பதிலு, இவனுக்கு கொலைதான் சரிங்கிறார். அப்ப தன் ஊரு தன் நாடு தனக்கு பிரச்சனை தன் மாநிலத்துக்கு பிரச்சனைன்னு வரும்போது எந்த கம்யூனிஸ்ட் காரங்களா இருந்தாலும் எந்த நாங்க வந்து மனிதாபிமானின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அப்பதான் பிரச்சனை வரும். இல்ல இப்ப நீங்க சொல்றது சரியா இருக்கு. இது வந்து அரசியல் காரங்களுக்காக மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் பார்த்தால் இன்றைக்கும் தொடர்ந்து காலாகாலமாக இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரை கொண்டார், அதற்கு பழிவாங்குவதற்காக அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் 16 வருஷம் கழித்து மறுபடியும் வெட்டினார். இப்படி இந்த செய்தி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இப்பொழுதெல்லாம் இப்போ அந்த மாதிரி மிந்தி மிந்தி ஒரு 20 வருஷம் மிஞ்சி நடந்த கொலைகள் மாதிரி இல்லை. இப்போ அப்போ அவ்வப்பொழுது 1-2 நடந்துட்டு ஒழிய முதல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் அடிக்கடி, அதாவது கண்ட்ரோலாக இருக்கு. மற்ற மாநிலம் பார்க்கலாம் தமிழ்நாடு கண்ட்ரோலாக இருக்கு, அப்பப்போ ஒண்ணு நடக்குது. இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா, சரி நீங்க இப்ப ஐயா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, தீவிரவாதம் இந்தியாவில் வருது. கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி விட்டு போகும்போது இந்தியாவிற்கு மிகப்பெரிய கவலை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம், நக்சலைட்டுகள் இந்த நாட்டிலே 64 மாவட்டங்களிலே இந்திய ராணுவம் நுழைய முடியாத அளவிற்கு தீவிரவாதத்தை புகுத்தியிருக்கிறார்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய சவால் சொல்லியிருக்காரு. அதாவது 60-120 மாவட்டங்கள்ல ராணுவம், சத்தீஸ்கர், ஜார்கண்ட், ஒரிசாவுடைய வெஸ்டர்ன் சைடு, ஆந்திராவுடைய நார்த்தன் சைடு, தென் மகாராஷ்டிரா, இந்த சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் கல்கட்டா, இந்த பெங்கால், பீகார், இந்த இடத்துல இருக்குது. காரணம் என்னென்னா, அங்குள்ள மக்கள் சுதந்திரம் அடைந்தும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ வழி இல்லாத தான் நிறைய நார்த் இந்தியா எல்லா இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்கு வர்றது. காரணம் என்ன, தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்குது, வந்தவரை வாழ வைக்கின்றது, எல்லாம் வேலை கொடுக்குது. இந்த நக்சலைட் வர்றது காரணமே வேலைவாய்ப்பின்மை, அவனுக்கு அன்றாட பிழைப்பு இல்லை, பிழைப்பு இல்லைன்னா வேற வழி இல்லாமல் அங்கே உள்ள தீவிரவாத குழுக்கள்லாம் அவங்கள மூளைச்சலவை செய்து அவங்க எப்படி இப்போ இந்த ஐஎஸ்ஐ எப்படி இப்போ இருக்குது. இப்போ ஈராக்கில் அதாவது பாக்தாடி, ஹி கிரவுண்ட் ஹிம்செல்ஃப் அஸ் எம்பரர், அந்த கலிஃபான் பண்ணிக்கிறாரு பாக்தாடி. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஈராக்கினுடைய 1/3 பிடிச்சிட்டார். அதே மாதிரி சிரியாவில் அல்அசாட் சரியாக ரூல் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு சிரியாவை சீரழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் யாரன்னா அமெரிக்கா ரஷ்யா. நான் எங்கே வேற போகிற பாரு, அமெரிக்கா ரஷ்யா, அமெரிக்காவினுடைய எண்ணெய் வியாபாரத்துக்காக அமெரிக்கா வந்து லிபியன் கர்னல் கடாஃபி, ஒன் ஆஃப் எக்ஸலன்ட் ரூலர். அப்போ இல்லை, அந்த பெங்காசி அந்த ட்ரிப்போலி எல்லாம் ஒரே இதாக இருந்தது. இப்போ ரெண்டாக பிரிஞ்சு
வார்லாட்ல ரூலிங் காரணம் அமெரிக்கன்ஸ் ஆயுத விற்பனை. சதாம் ஹுசைன் தி பெஸ்ட் ரூலர் அங்க வந்து ஷியாஸ் சன்னியன் குர்திஸ் அனைத்து ஆண்டுகள் இருந்தான். ஒரு கால நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் உலகத்துல நான்கு முக்கிய மெசபடோமியாங்கிற இந்த ஈராக்கும் சிரியாவை சேர்ந்த நாடு, ஈஜிப்ட், இந்தியா, சைனா ஈக்குவலா எக்கனாமிக்கலா வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி அந்த காலத்துல. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து நரசிம்மன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், மரண தண்டனை ரொம்ப அவசியம் சார். ஏன்னா இப்ப அந்த தீவிரவாதிக்கோ பயங்கரவாதிக்கோ நம்ம ஆயுள் தண்டனையோ சாமி வரை சிறையில அடிச்சோம்னா அதோட பின்விளைவுகள் என்னன்னா பிளைன்களை ஹைஜாக் பண்றது, இல்லைன்னா உலகம் முழுக்க இந்தியர்களை கடத்தி விட்டு இவங்களை. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது பிளைன் ஹைஜாக் பண்ணது, அப்புறம் இப்போ சமீபமா நடந்ததுல. அதனால தீவிரவாதி பயங்கரவாதத்தில் ஈடுபடுறவங்கள கட்டாயம் மரண தண்டனை அவசியம் தான். சரி சரி சரி. அரபு நாடுகள் 57 மொத்தம், அதுல வந்து ஒரு 4-5 நாடுகள் பாக்கி எல்லாம் அருமையா இருக்கு. பீரான் எவ்வளவு அழகா, சவுதி அரேபியா எப்படி ஆண்டுகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. அமெரிக்காவில் இவ்வளவு சொல்றாங்க சிவிலைஸ்டு சொசைட்டிங்கிறான, அவங்க தான் மரண தண்ணியை ஒழிச்சுட்டு 80 வருஷம் 100 வருஷம் அங்கதான் இந்த துப்பாக்கி கல்ச்சர் அதிகம். இந்த உலகத்தினுடைய இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காரணம் ஐ அம் பிளேம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அஸ் ரெஸ்பான்சிபிள். சரி, சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டதை அந்த தொலைக்காட்சிகளிலே முதன்முதலாக அநேகமாக என்னுடைய வாழ்நாளிலே அந்த தூக்கிலிடப்பட்ட அந்த கொடூரமான காட்சியை பார்க்கும்போதெல்லாம் மிக 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 அந்த அமெரிக்காவுடைய ஜனநாயகம் லிபர்டி அது இதுன்னு பேசுகிறதனுடைய ஒரு விதமான ஆபாசமாக தான் தோன்றியதை தவிர, அந்த சதாம் ஹுசேனுடைய அந்த அவருடைய பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தது அந்த மரண தண்டனை எப்படி நாம் வரவேற்பது ஒரு பார்வையாளர். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? மீண்டும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள் இவர்கள் மூணு பேர் கல்பரிக்குள்ள. அதுல வந்து என்னமோ அவங்க குடும்ப பிரச்சனை, ஒரு மண்ணும் கிடையாது, மூணுமே ஒரே மார்க் துப்பாக்கி, ஒரே குரூப், ஒரே ஆளு. யாரெல்லாம் தங்களுடைய மதங்களுக்கு எதிராக அல்லது தங்களுடைய தத்துவங்களுக்கு எதிராக இருக்கார்களோ அவர்களை கொல்வது என்றே ஒரு விஷயம் வந்துருச்சு. இதை உணர்ந்தாவது இந்த மனிதாபிமான அம்மா பேசுறாங்க இல்லையா, மரணம் வேணாங்கிறாங்க, அவங்க சிந்திக்கணும். அவர்கள் நான் திரும்ப சொல்றேன், அதாவது தர்ம நெறி எப்ப தெரியும், தனக்கு வந்தா தான் தெரியும் தர்மமும் அதர்மமும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தான் பாதிக்கப்படணும் அல்லது பாதிப்பை உணரணும். இந்த ரெண்டையும் உணரலைன்னு சொன்னாவே இதுதான் ஏற்படும். உங்களுக்கு அமெரிக்காவில் நடந்தது என்ன, ஒருத்தர் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டாரு, அவர் வெளியில வந்த பின்னால அவர் வந்து அவர் தப்பு செய்யலைங்கிறது வெளியே தெரிய வருது. அப்ப அந்த நேரத்துல கூட அவர் பழிவாங்கிற உணர்வு கேட்டா இல்லைங்கிறாரு. ஏன்னா நாட்டுல வந்து கல்வியும் அதே மாதிரி பொருளாதாரமும் கூடிடுச்சுன்னு சொன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து பழிவாங்கல் இருக்காது. சார் சொல்றாரு தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நிர்பயாங்கிற ஒரு கேஸை டெல்லியில எடுத்தாங்க சார், அதே காலகட்டத்துல 4 சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு தமிழ்நாட்டுல ஆளாக்குனாங்க. இந்த 4 பத்தி வாய பொத்திட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள். இன்னைக்கு வரையும் பல ஊடகங்கள் இந்த அரசு செய்யக்கூடிய தீமைகளையோ தவறுகளையோ சொல்றது இல்ல. இப்ப 110-144 போடணும்னு சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு, எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த 110 சொல்லிக்கிட்டே இந்த மக்களை ஏமாற்ற முடியும்ங்கிற ஒரு நிலைமையில இந்த மக்களை சில ஊடகங்கள் கொண்டு போய் வைக்குது.
எந்த அளவுக்கு ஊழல்னா தன் சாதியை காரண தனக்கு வேண்டியவன மட்டும்தான் கொண்டு உட்கார வைக்கணும் பேச வைக்கணுங்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கு சிலர். அதனாலதான் தமிழ்நாட்டில் நடந்த பல அநியாயங்கள் அட்டுழியங்கள் அக்கிரமங்கள் இங்கேதான் நடந்துச்சு வாச்சாத்து, இங்கேதான் நடந்துச்சு மலையில குற்றங்கள், இங்கேதான் நடந்துச்சு பல்வேறு தவறுகள். இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னைக்கு பல்வேறு சாவுகள், மாணவர்கள் கல்லுக்கு போராடணும்னு தூக்கி கொண்டு போய் இன்னைக்கு நாலு ஹலோ சொல்லுங்க சார். மலைச்செல்வம் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த நம்ம நாட்டுக்கு வந்து மரணதண்டனை வந்து கட்டாயமான ஒண்ணு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம ஜனநாயக நம்ம நாட்டோட ஜனநாயகத்தை குடி ஒண்ணி படிக்கிற மாதிரி நம்ம பாராளுமன்றத்தை வந்து காக்க வந்தவங்க. சரி. ரெண்டாவது வந்து கொடூரமா வந்து நம்ம எல்லையர் வந்து வெடிகுண்டுகளை வெடிச்சு நாட்டுக்கீடு பண்றவங்க. சரி. இந்த இது வந்து நாட்டுக்கு தேவையான, அதுல வந்து மரணதண்டன்றதே அது தீர்வாகுமே தவிர இவங்க சொல்றது வந்து இது கிடையாது. இன்னொன்னு சார், இந்த என்கவுண்டர் பாத்தீங்களா, போலீஸ் என்கவுண்டர்னு, ஆமா, அது வந்து கண்டிப்பான முறையில வந்து போலீஸ் வந்து அவங்க வந்து நல்லவங்களையோ அப்ராணிகளையோ யாரையும் செய்யறது கிடையாது. கொடூரமான குற்றவாளிகளுக்கு தான் வந்து அவங்க வந்து என்கவுண்டர், ரெண்டாவது வந்து போலீஸுக்கு தாங்கக்கூடியவங்க. இதுக்கு உதாரணம் கேட்டீங்கன்னா, மாடாந்தை எல்லாம் திருப்பணத்துல ஒரு நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பிய கொடூரமா அந்த ரவுடி வந்து மொழிகள் போட சொல்லி அவரை வந்து மிரட்டுறான். ஒரு லேடிஸ் எஸ்பி வந்து பின்னால சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டு அவங்கள மிரட்டி எங்க ஊருக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டுறான். அந்த மாதிரி கொடூரமானவங்களுக்கு இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணாங்களே தவிர, நல்லவங்களுக்குள்ள ஒரு அப்ராணி சிப்பாணி வந்து அவங்க வந்து யாரும் துன்புறுத்துறது கிடையாது. போலீஸ் வந்து நல்லவங்களுக்கு நல்லா நீதியா நார்மலா நடக்கிறாங்க. தமிழ்நாடு என்ன செய்து அவங்க பணம் கொடுக்குது, அவங்கள வந்து வாழ்த்துது, அந்த இத வந்து இந்த மாதிரி தப்பு நினைச்சு வருத்தப்படுது. நாட்டுக்காண்டி சசி பெருமாள் வந்து இந்த மது ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி அவர் போனாரு. இன்னைக்கு வந்து இந்த அரசு ஒரு மக்களுக்காக எடுத்த போராட்டத்துக்காக பதில் சொல்லல. அதனால தமிழ்நாடோ இன்னைக்கு நீங்க வந்து எல்லா மாநிலங்களையும் தவறு நடந்துகிட்டு இருக்கு. அதிகமா நடந்த இந்த கற்பழிப்பு வழக்கில் வெளியே தெரியலங்கிற உண்மையை அவர் ஏன் ஒரு நிர்பயாவுக்காக வந்து இந்தியாவே அலறிச்சு. இன்னைக்கு ஒரு இந்திராணி கொலை வழக்கு தினந்தோறும் போட்டுத்தே தொலைக்காட்சியில போடுறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவோ நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தடி எடுத்தவர்கள் தண்டக்கார அநியாயங்களுக்கு துணை போவதும் நீதியாக இருப்பவர்களுக்கு எதிராக இருப்பதும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. மாணவர்கள் போராடினாங்க. நான் கேட்கிறேன், எத்தனையோ கொலைகாரனுக்கு உடனே நீங்க ஜாமீன் கொடுத்துருக்கீங்க, கொள்ளைக்காரருக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க, இந்த மாணவர்கள் மதுவுக்காக போராடினாங்களே எத்தனை பேர் உயிரை அவர்கள் பறித்தார்கள். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த பதவி தர்றேன் இந்த பதவி தர்றேன்னா சாதகமான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எல்லா துறையும் மோசமா இருக்கு தமிழ்நாடு. இது மாறணும். உங்களுக்கு நீங்க பத்தி
சொல்றது நீங்க போறீங்க. உங்களுக்கு என்ன உலகத்தை முழுக்க நான் சுத்திட்டு இருக்கேன். அரபு நாட்டுல இவர் சொன்னார் இல்லையா, சவுதி அரேபியாங்கள மட்டும்தான் ஸ்ட்ரிக்டான ஒரு வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பரிமலா சொல்லுங்க. போன்ற ஒரு தேசப்பற்று உள்ளவர் தூக்கிலிடப்படும் போது மகாத்மா காந்தி போன்றவர்கள் மௌனம் காத்தார்கள். அதனால் நமக்கு தேசத்திற்கு பெரிய இழப்பு தானே. நீங்கள் வந்து இப்போ தோழ சொன்னாங்க, இப்போ தேச விரோதம்ங்கிறத நீங்கள் எப்படி பிரபாகரனையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவிலே ஆயுதத்தில் ஆழமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து அந்த யாக்கூப் மன்னனோட பிரதரோட இதை கேட்டீங்க. இது வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு நடந்து நைட்ல நடந்தது, ஒரு வித்தியாசமா நைட்ல நடந்தது. நீங்க விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை நான் வந்து எதுவுமே விமர்சிக்கிறதுல வந்து நான் மாற்றுக்கிறது இல்லை. வீரப்பனை கொண்டாடன கூட உங்க விமர்சிக்கும், யாரெல்லாம் வந்து போலீஸ சுட்டு கொண்டாடலாம் கூட சொல்லி முடிக்கிறேன் சார். சார் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது வீரப்பனோட மனைவி கூட, வீரப்பன் வந்து நிறைய போலீஸாரை சுட்டு கொண்டிருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வழக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க மனைவி குழந்தைங்களாம் வந்து அதை எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு வழக்கறிஞர்கள் வந்து மனித உரிமை போடுவாங்க, எல்லாருக்குமே எல்லா என்கவுண்டர்ல பண்ணவங்களாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பிஜேபியோட லீடர்ஸ்லாம் வந்து வெட்டி நடுரோட்டில் வெட்டி கொண்டா கூட அதுக்கு வந்து மாற்று இதில் இருக்கவங்க வந்து யாரும் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு கொலைன்ற மாதிரி தான் போவோம். ஆனால் இந்த யாக்கூப் மேனனோட பிரதர் வந்து கொலை பண்ணதுக்கு சார் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, அவருடைய மகன்கள் வெதும்புவார்கள், அதில் வந்து பிரதிபலன் வந்து எங்கெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்றாரு. அந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்து சந்திக்கக்கூடிய நிலையில வள்ளுவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இன்டெரக்டா ஒரு த்ரெட்டிங் பாஸ் பண்ணணும்னு சொல்ல, அது மாதிரி எல்லாம் அழிஞ்சு போயிருவான்னு சொல்ல ஆவம் செய்தவன் அழிட்டோம். அது இன்னொன்னு சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றங்கள் வந்து பதவி கொடுத்தா நீதிபதிகள் கூட மாறலாம்னு வந்து நீங்க இந்த இதுக்கு மேலேயே விசாரிக்கலாம், விமர்சிக்கலாம். எப்படின்னா ஒரு தனிநபர் போயிட்டு பதவி கிடைச்சல பதவி கிடைக்க கூடாதுல்ல, மற்ற ஆட்சியெல்லாம் வேண்டப்பட்ட போட்டுக்கல, அவங்க எதிரிகளை மாற்று கட்சியில் தான் போட்டாங்க, நல்ல அரவணைச்சு தான் போனாங்கன்றது மாதிரி ஒரு கருத்து தவறு. இவர்களுக்கு தரக்கூடாது எந்த சட்டமும் கிடையாது. அதே மாதிரி மது, அதாவது லிக்கர் வந்து ஐஎம்எஃப்எல் வந்து இட்ஸ் அ பர்மிட்டட் லீகலி என்போர்சிபிள் பிசினஸ் அதை வந்து நீ நீதிமன்றத்தில் போ, நான் வந்து அங்கேதான் ஏறவங்க தான், நான் ஒருத்தனோட மரணத்தை வந்து கொச்சைப்படுத்தல. ஆனால் இது போன்ற எல்லாருமே எதுக்கத்தான் டவர் ஏறினா டவர் ஏறிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் டவர் இல்லாமல் வந்து இந்த வைஃபை மாதிரி இருக்கணும், ஏன்னா எதுக்குத்தான் டவரில் ஏறிடுறாங்க, அந்த டவருக்கு ஒரு பாதுகாப்பு போடணும் போல இருக்கு. அது மாதிரி ஒரு இதை அடிச்சு மாணவர்களுக்கு வந்து இந்த இவர் இவங்க தான் சப்போர்ட் பண்ற மாதிரியும், அதிமுக வந்து மாணவர்களே தேவைன்ற மாதிரியும், அந்த இடத்துல மாணவர்கள் அணின்னு ஒண்ணு இல்லாத மாதிரியும், மாணவர்களே அதிமுக ஆதரவு இல்லாத மாதிரிலாம் இவங்க ஒரு கதையை சொல்றாங்க. ஒரு அதே மாதிரி அதை சொல்ற நீதிபதிகள் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஏன் பெயில் கொடுக்கல, ஏடிஎம்கே பெயில் கொடுக்குது, இவங்களெல்லாம் பெயில் கொடுங்க, இவங்களெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க நீதிபதி இருக்காரு. நீங்க கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க. உங்க யூகேஸ் எல்லாம் கொண்டு அங்க போய் ஸ்டே பண்ண சொன்னாங்க, அங்க பிரச்சனை இருந்தது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க, அதே டைம்ல நீ கண்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. எல்லாமே நீதிபதி தான் செய்யறாரு. ஏடிஎம்கே வந்து நீங்க போயிட்டு எங்க இந்த மாதிரிலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டா, அது வந்து எப்படி திசை திருப்பாங்க பாருங்க. இந்த இந்த டாபிக் வந்து தமிழ்நாடு சிறந்ததா சொல்லுங்க சார், தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் போராட்டம், மாணவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் மாற்று கருத்துக்கே இல்லை. ஆகையால் மாணவர்கள் பஸ்ஸில் ஏறி கூத்தடிக்கிறார்களோ, எந்த மாணவர்கள் நேரடியாக கடையை அடித்து உடைக்கிறார்களோ, அவர்கள் மீது காவல்துறை கை கட்டி கொண்டு தூண்டிவிட்டு பார்த்தாலே தூக்குதல் சார். அவங்க
அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சொல்ல சார், அவர்களுக்கு நீதிமன்றத்துல வந்து அவங்களை வந்து எக்ஸாமினேட் பண்ணல, இவர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு வெளியே விடலாம் சொல்ல கன்ஃபார்ம் செஷன்ஸ் கோர்ட்ல வந்து தூக்கு கொடுத்தாங்க, ஹைகோர்ட்ல கன்ஃபார்ம் ஆயி, சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க வந்து கருணை மனு போடுறாங்கன்றது. தள்ளி போடுறது யார் சார்? சார் தள்ளி போடுறது யார்? இன்னைக்கு பல வழக்குல தள்ளி போட்டு காரணமா வந்தது என்ன காரணம்? நடைமுறையாக அரசியல் நீதிபதி இன்னைக்கு கூடுதலா வந்து சேர்த்தாரு. நீங்க ஒரே விஷயத்தில் பெங்களூருடைய நீதிபதி கொண்டு சேர்த்தாரு இன்னைக்கு இல்லையா? தனிப்பட்ட ஒரே நோக்கம் தமிழ்நாட்டை குறை சொல்லலாம், வேற வழி கிடையாது. ஏன்னா சிந்த போறது அவர் கட்சி பார்க்கும் டிவி பார்க்கும் நேயர்களே அது முடிவெடுத்துக் கொள்ளும். மூத்த அரசியல்வாதியான இவர் ஒரு தீர்ப்பு, இவர் அரசியல்வாதியா? உலகம் அறிந்த தீர்ப்பை விமர்சிப்பதில் எல்லாம் எனக்கு வந்து இல்லை. ஆனால் இவர் 10% சொல்லிதான் இப்படி சொன்னாரு அப்படின்னு கொச்சைப்படுத்து உங்களுக்கு வந்து இருக்கு. மேல்முறையீடு போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து மரணத்தை வேண்டும் வேண்டாம் சுருக்கம் இரண்டே. மரண தண்டனை நிச்சயமாக இந்த நாட்டில் இந்த காலகட்டத்திலும் தொடர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மரண தண்டனை இருந்தால்தான் உண்மையான மரண தண்டனை. இப்ப இல்ல, பலருக்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்த கொடுக்கப்படுவது குறைந்த அளவு தான் கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த மரண தண்டனை நீக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் குற்றங்கள் அதிகரிக்கும். சாதாரண காசுக்கு இன்னைக்கு 100,000 ரூபாய்க்கு கொலை செய்யறேன், நாளைக்கு 10,000 ரூபாய்க்கெல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பில் வந்து இந்த மாதிரி 10% மேற்கோள் காட்டி கொண்டு அது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். அது வந்து சட்ட கமிஷன்ல பரிசீலிக்கும் போது நிராகரிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் தமிழ்நாடுதான் சுபிட்சமா இந்தியா உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் இல்லைன்னு நான் சொல்றேன். மரணத்தின் அவசியம் தேவை. ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதி பூங்காவாக இருக்க தமிழ்நாட்டிலே
மரணத்தை ஏன் கேட்கிறோம் என்றால் ஒன்று ரெண்டு இருக்கு திருந்தி ஓடி விடுவார்கள். தமிழகத்துக்கு இணை உலகத்திலே கிடையாது. ஒரு காங்கிரஸ் மூன்று பேருமே ஒரே விஷயமாக இருந்தால் கூட மரண தண்டனை வேண்டும் என்கிற கருத்தில் கூட ஒவ்வொருக்கும் அந்த அரசியல் ரீதியான பார்வை தேச விரோதம் பயங்கரவாதம் என்பதிலே இருக்கிறது. இப்படித்தான் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் பெரும்பான்மையோ இன்றைக்கு பகத்சிங் போன்ற ஒரு மாபெரும் உயிர்களை பறிகொடுத்திருக்கிறோம், ஆகையின் மரண தண்டனை வேண்டாம் என்பதை ஒட்டுமொத்தமாக ஒலிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக மரண தண்டனையே இல்லாத ஒரு உலகம் அமையும், அதற்கான முயற்சி தான் இந்த சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரை. முயற்சிதான் உயர்வு, முயற்சிதான் வாழ்க்கை, முயற்சிதான் வெற்றி. நன்றி, வணக்கம்.